எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni, massage senju 15 minutes la wash pannidalam. Hair ka natural color, pakka. VIP hair color shampoo. இந்த சீசன் கதைகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி வரிசையாக படம் எடுக்கிறது. பேய் படம்லாம் வந்துச்சு. ஆமாம், காதல் படம், காமெடி படம், காதல் படம், அப்புறம் பேய் படம், பிசாசு படம்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த சரித்திர படம் எடுக்கிறது தான் சிக்கல். ஏன்னா அது வந்து மற்ற படங்கள் மாதிரி கிடையாது. நிறைய பணத்தை அள்ளி கொட்டணும். ஆனால் நல்ல நல்ல கதைகள் இருந்தால் கூட அப்படியே ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு போகிறவங்க தான் அதிகம். இப்போ இந்த ராஜமௌழி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடுச்சு. இப்போ இந்த பொன்னியின் செல்வனுக்கு இருக்கிற அந்த ஹைப்பை பார்த்துட்டு அடுத்து ஒரு சரித்திர கதையில் இறங்கலாமான்னு சங்கர் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆமாம், நிறைய சாண்டில்யன் கதை இருக்குங்க. சாண்டில்யன் கதை கூட இருக்கு. பட் இப்போ இந்த வேள்பாரின்னு ஒரு கதை சூவங்கடேசு அது வந்து பிச்சுட்டு போச்சு அந்த புத்தக திருவிழாவில். அந்த கதையை எடுக்கலாமா அப்படின்னு சங்கர் நினைச்சிட்டு இருக்கிறாரா. சூ வெங்கடேசனோட சேர்ந்து இந்த திரைக்கதை அமைக்கிற பணி எல்லாம் இறங்கிட்டாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பொன்னியின் செல்வன் விழா நடந்தது பாருங்க. இப்போ ரஜினி வந்து அந்த கதையை லேசா தொட்டுட்டு போனார். அப்படியா? அதாவது பொன்னியின் செல்வன் கதை மாதிரியே வேள்பாரி கதையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சூ வெங்கடேசன் முன்னாடி உட்கார்ந்தார். அவரை கூட ஒரு ரெண்டு வரி பாராட்டினதா ரஜினி உண்மையிலேயே வேள்பாரியை படிச்சுட்டு இப்படி ஒரு சஜஷனை சொன்னாரா, இல்ல சங்கர் வந்து இந்த கதையை படம் பண்ண போறாரு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி லைட்டா அடிச்சு விட்டாரா? அதான் தெரியலீங்க. ஏன்னா கரெக்டா அவர் பேசியிருக்கிறாரு, ரெண்டு நாள் கழிச்சு இப்படி ஒரு தகவல் வருது. ஆனா உண்மையில நீங்க சொல்ற மாதிரி இந்த எடுக்கிற அந்த சரித்திர கதைகளை எடுக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்ல வந்து அவ்வளவு கதைகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கதையும் நம்ம படிச்சுட்டு அந்த மானசீகமா அந்த உலகத்துக்குள்ள நம்ம போயிருக்கோம். ஏன்னா சோ இப்ப அதையெல்லாம் இவங்க எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையில ஒரு பேர் அனுபவமா இருக்கும். அந்த கூந்தலை வர்ணிப்பாரு, அதுவே ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர்ணிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும். படத்துல 4 மணி நேரம் இருக்குமா? ஒரு பேச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அஜித் படம் எதிர்பார்த்த மாதிரி திட்டமிட்டபடி முடிவடையல. அது சரியா பிளான் பண்ண மாதிரி முடிவடைந்திருந்தால் இந்த நவம்பர் மாசம் ஹெச் வினோத்துடைய அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, விஜய் சேதுபதி படம். பட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் இழுத்துக்கிட்டே போகுது. இதுக்கடையில் ஹெச் வினோத் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி கிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருக்காரு, என்னடா இது டிலே ஆகிட்டே இருக்கு, பட் நம்ம ஒர்க்குங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அதனால இப்போ இந்த கேப்பில் வேணா இப்போ நம்ம படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு சின்ன நடிகர்னா கூட ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுப்பாங்க, அப்படியே பேச்சப்ப ஏதாவது பார்த்துங்க அப்படிம்பாங்க. சரி, ஆனால் அஜித் மாதிரியான ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டர் அங்கே இருக்கிறது தான் மரியாதை. கரெக்டு தான். அதே நேரம் அவர் என்ன இருக்குன்னா கால விரயமாகுது, இது எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியல, மறுபடியும் வந்தோம்னா அவருடைய ஏங்க நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு ஷூட்டிங் போங்க, இல்லை ஷூட்டிங்கை முடிச்சுட்டாவது பைக் ஓட்ட போகலாம்ல, அவர் பாட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அந்த கேப்பில் வந்து சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர் வந்து கேட்டிருக்காரு. இதில் என்ன தப்பு? தப்பு கிடையாது. அதை வந்து அவர் தானே முடிவு பண்ணணும். ஆக்சுவலி வேறு என்னன்னா நம்ம வேலையெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, சும்மா தான் இருக்கும், இந்த கேப்பில் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு இவர் நினச்சிருக்காரு. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரா, இல்லை இல்லை நீங்கள் அந்த படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகி வாங்க, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதை தான் நான் சொன்னேன். ஆமாம், அதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல, இப்போ ஹெச் வினோத் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும்ல. இப்போ இதுக்காக ஒரு ஆஃபீஸ் போடணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் கொடுக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சரி, அனாவசியமாக இதுக்கு பட்ஜெட் ஏறணும்னு அவர் நினைச்சிருப்பார் போல இருக்கு. அதனால அதை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்புறம் இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது அனைமா அந்த டைட்டில் கார்டில் தேங்க்ஸ் டு லலிதா ஜுவல்லரி அப்படின்னு ஒரு பெரிய கார்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு லலிதா ஜுவல்லரி எப்படி இது உள்ள? ஆனா அவர் விளம்பரம் பண்ணாத ஒரே ஏரியா இதுதான். திரைக்குள்ள வந்துதான் பண்ணல, பாக்கி எல்லா இடத்துலயும் அந்த விளம்பரம் தான் ஓடிட்டு இருக்கு. அவர் கடைக்கு வரக்கு முன்னாடி பக்கத்து கடையெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்தியன் டூல எதுக்கு வந்தாரு? என்னன்னா அந்த கோகுல ஸ்டுடியோல வந்து இந்தியன் 2க்காக வந்து தங்க நகைகளால் இழைக்கப்பட்ட ஒரு செட்டு போட்டு ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. முன்ன சோசியல் மீடியாலயே வந்துச்சு. நம்ம பேசணும், நம்மளும் பேசணும். ஆமா ஆமா,
அதில் வந்து பாதி இது ஒரு ரியல் தங்கமாங்க. ஆமா, லலிதா ஜுவல்லிருந்து வாங்கி அவங்க ஷூட்டிங் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, அவ்வளவு செக்யூரிட்டியா. ஆமா, ஒரு தங்க பார் காணாம போனா கூட பிரச்சனை தானே. இந்த மாதிரி கடைகள் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா ஒரு முறை அமிதாப் பச்சன் வந்து சிவாஜி வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாராம். சரி, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமிதாப் பச்சன் நம்ம வீட்டுக்கு வராரு, அப்போ அவரை சிறந்த முறையில் கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தங்கத்தட்டில் தான் சாதம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாண் ஜுவல்லர்ஸில் சொல்லி ஒரு ரெண்டு தங்கத்தட்டு அனுப்புங்க அப்படின்னாங்களா. அவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க, அந்த விருந்தில் அதை பயன்படுத்திட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டாங்களாம். எப்படி பயன்படுத்து பாருங்க இந்த நகை. அப்புறம் இன்னொரு தகவல், இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய நட்சத்திரங்கள் விஐபிகள் இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு விருந்தினர்களாக போகிறது வந்து வழக்கம். இப்போ இந்த சின்னத்திரையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. அவங்க பிஸியாக இருக்கிறதே ஃபாரின்ல தானே, எப்பயாவது தான் இங்கே வர்றாங்க. அதனால தானே துபாயிலலாம் வீடு வாங்குறாங்க. ஒரு முறை வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம்னா அதை வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டிடலாம். அதுலேயும் விஜய் டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் தலையை காட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, லைஃப் செட்டில்டு. ஆமாம், விஜய் டிவி ஸ்டாரை பற்றி தான் சொல்ல வரேன். என்ன, சிவாங்கி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ வெளிநாட்டுகளுக்கு அடிக்கடி போகிறாங்க நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு. சரி, இப்போ பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் அப்படி தான் டிக்கெட் கொடுப்பாங்க. கம்பெனியினுக்கு ஒரு டிக்கெட். ஆமாம், அவங்க கூட யாராவது ஒருத்தரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களா, நான் நிகழ்ச்சிக்கு வரணும்னா என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வருவாங்க, அம்மா அப்பா தம்பி நான் நாலு பேர். இதுக்கு ஓகேன்னா நீங்க சொல்லுங்க, நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். சிவாங்கி வரணுமே, அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு. அதனால வேற வழி இல்லாமல் நாலு டிக்கெட் போடுறாங்களாம். நான் இது ஒரு பெரிய தலைவலி தான். நான் கூட சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு நடிகர், அவரை நடிகர்னு கூட சொல்ல முடியாது, சில படங்கள்லாம் இயக்கி அந்த படம் பெருசாக போகாமல் அப்புறம் அப்படி சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பிஸி நடிகர் ஆகிட்டார். அவர் என்னென்னா இந்த மாதிரியான அவுட்டோர் போகிறார்ல, எல்லா அவுட்டோருக்கும் கிடையாது, ஒரு பெக்குலியரான ஒரு லொக்கேஷன் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஓஹோ, அது தப்பு இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் நாலு பேர், ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் எவ்வளவா இருக்கட்டும், என்னென்னா உங்களுக்கு அந்த படக்குழுவினர் நீங்கள் தங்குறதுக்கு தானே ஏற்பாடு பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலிக்கான ஏற்பாடு அவங்க நிச்சயமாக பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா முன்னாலே குறைந்தபட்சம் சொல்லலாம், சார் நான் அது மாதிரி ஃபேமிலியோடு வர்றேன், கொஞ்சம் பார்த்துங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் திடீர்னு சொல்லாமல் போய் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிற்கும் போது அவங்க அப்படியே கிறுகிறுத்து போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவே பெரிய தலைவலியாக இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு. ஆனால் அதிலலாம் ஏவிஎம் தாங்க கரெக்டு. நீங்கள் ஏவிஎம் படத்தில் யாராவது நடிக்கிறாங்கன்னா சரி, காலையிலே வந்து கேட்டுருவாங்க, சார் மத்தியானம் உங்களுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், உங்களோட கெஸ்ட் யாராவது வராங்கன்னா எங்கள்கிட்ட இப்பயே சொல்லிவிடுங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, எனக்கு இன்னொரு சாப்பாடு கொடுங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே, பட் அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக எல்லா கம்பெனியும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதுதான் அவங்க உள்ள பிரச்சனை. ஒரு அடுத்த செய்தி சொல்ல போகிறேன், ஜோராக கையை தட்டுங்க. என்னத்துக்கு இப்போ வர வர மிஸ்கின் மாதிரி ஆகிட்டு, அவர் தான் மேடையில் பேசும்போது இதுக்கு நீங்கள்லாம் கை தட்டணும். என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு படத்துக்கு இப்போ தான் விடிவு காலம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது யோகி பாபுனால. ஓகே, அதுக்கு நம்ம கை தட்டணுமா. அவரை வந்து ஹீரோவை வச்சு ஜோரா கையை தட்டுங்கன்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. ஆமாம், நம்ம படத்தை பார்த்துட்டு அவனுக்கு கையை தட்ட மாட்டாங்க, டைட்டிலாக இப்படி ஒப்போன்னு வச்சுட்டாங்க. ஒரு 10 லட்சம் ரூபா அட்வான்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டார் போல் இருக்கு. இப்போ தான் ஒரு வழியாக கால் ஷீட் கொடுத்துருக்குறாராம். பகலில் வந்து ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு சாயங்கால டைம்ல, ஐ மீன் நைட் ஷூட் எல்லாம் இந்த படத்துக்கு போய் நடிச்சு கொடுக்குறாரா. ஆமா, இதே படத்துல கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனாவா வந்தாங்களா வசந்தி, டான்சர், அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்களா. இவருக்கு ஜோடியா கதாநாயகி அது தெரியல, முக்கியமான கேரக்டர்னு சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கு பாருங்க, ஜோடியா கதாநாயகியா இல்லங்க, அந்த கேரக்டர் மென்ஷன் பண்ணி தம்பி ஒரு செய்தி சொல்றாருன்னா அப்ப அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும்ல, அதுக்காக கேட்டேன். அப்புறம் யோகி பாபு பத்தி இன்னொரு செய்தி கூட இருக்கு. இப்ப யோகி பாபு சந்தானம் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை ரெண்டு பேரும் இரண்டு அணியாக செயல்படுறாங்களான்னு புரியல. சந்தானத்து கூட இருந்து யாரெல்லாம் வந்து ஹிட்டு படம் கொடுத்தாங்களோ அந்த டைரக்டர்லாம் அப்படி இவர் பக்கம் ஒதுங்கிட்டு இருக்காங்க. இந்த வல்லவனுக்கு புல்லு மாயுதன்னு ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்ன சந்தானம் நடிச்சாரு, அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஸ்ரீநாத்னு ஒருத்தர். அவர் பார்த்தா இப்ப யோகி பாபா வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்தானத்தை வச்சு அவர் வெற்றி படம் கொடுத்தாரு, ஆனா அவர் தொடர்ந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. அதே மாதிரி சந்தானத்தினுடைய கரியர்லயே பெரிய ஹிட் வந்து A1 தான். அந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா இப்ப யோகி பாபா வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல.
தொழில் போட்டி தான், தொழில் போட்டி தான். நயன்தாரா இல்லைன்னா திரிஷாங்கிற முடிவுக்கு கூட நம்ம தமிழ் சினிமா வரமாட்டேங்குதுன்னா என்ன பண்றது? அப்படியே டைட்டில் தான் திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு வச்சாங்க. ஆமா, இப்ப நயன்தாரா வந்து இந்திக்கு போயிட்டாங்க, அப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருவாங்களான்னு தெரியல. சரி, இப்ப அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இப்ப அவங்க போயிட்ட பிறகு திரிஷாவுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் போகணும், ஆனா போக மாட்டேங்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நல்லது தானே, அவங்களும் நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட் தானே, நல்லா நடிக்கிறாங்க, சம்பளத்தையும் ஏத்திட்டாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் அந்த மாதிரி படங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து வினிஷ்னு ஒரு டைரக்டர் இருப்போம், புது இயக்குனர். அவர் வந்து ஒரு படம் பண்ண போறாரு அவங்கள வச்சு. அந்த படத்துல டைட்டில் கேட்டாலும் நமக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன டைட்டில்? ட்ரெண்டிங் துர்கா. வெங்கட் பிரபு வந்து தெலுங்குல நாக சைத்தியனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தா, இடையில வந்து அந்த ப்ரொடியூசர் எடுத்த ஒரு படமும் சரியா போகல, நாக சைத்தன்யா நடித்த என்ன படம் வெல்கம்மா சரியா போக அந்த படத்தை தொடர்வதா வேணாமன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னோம். ஆமா, என்ன கொஞ்ச நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்படியே உட்கார்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமா, அதனால வெங்கட் பிரபு ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. அந்த படத்தை வந்து சரத்குமார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாருன்னு எங்க தகவலை சொன்னாங்க. அங்கிட்ட என்ன முக்கியமான கே
பிடிக்கும். அது மட்டும் இல்ல, சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, முதல்ல ரம்மிய தடப்புனா சொல்லுங்க அப்ப நான் நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தளபதி வசனம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்த அந்த வெந்து தணிந்தது காடு இசை வெளியீட்டு விழாவில் வேட்டையாடு விளையாடு டூ பற்றி தானே பேசினாங்க. கமல் ஒன்று கேட்க, அவர் ஒன்று சொல்ல, அப்படியெல்லாம் போச்சு. ஆக்சுவலி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அது எல்லாமே அன்னைக்கு மேடை சுவாரஸ்யத்துக்காக பேசப்பட்ட பேச்சு தான். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாடு விளையாடு டூவுக்கான எந்த பூர்வாங்க வேலையும் நடக்கலை. அதே நேரம் கூட கை மாறலையா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு கமல் வந்து ஒரு படம் பண்ண போறாரு, அதுல மாற்றமே இல்லை. ஆனா அது வந்து இந்த வேட்டையாடு விளையாடு டூ கிடையாது, வேற ஒரு கதையா. சொல்லப்பட்டதுன்னு தான் சொல்றாங்க. தோப்புல விளைஞ்ச ஆப்புல தொட்டே பாக்கலையா மாப்பிள்ள.